எதிர்வரும் 11 தேதி முதல் ஊரடங்கை தளர்த்தி நாட்டை மீண்டும் வலிமை நிலைக்கு கொண்டு வருவது தொடர்பில் ஜனாதிபதி சேலனியுடன் நேற்று இடம்பெற்ற முதலாவது கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் பொருளாதாரத்துக்கு பெரும் பலமாக உள்ள ஆடை மற்றும் சுற்றுலா கைத்தொழிலை புதிய வடிவில் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். COVID-19 வைரஸை ஒழித்து எழுந்துள்ள நாடுகளை இலக்காக கொண்டு சுற்றுலா பயணிகளை அழைத்து வர முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். COVID-19 ஒழிப்புக்கு இலங்கை மேற்கொண்ட முறையான நடவடிக்கைகளை ஏனைய நாடுகளுக்கு எடுத்துக் கூறி சுதேச மற்றும் மேலித்தேய சிகிச்சைகளுக்காக சுற்றுலா பயணிகளை கவர்ந்தீர்க்க முடியும். சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுகாதார சான்றிதழுடன் விசாக்களை வழங்கி அதிகம் செலவிடக்கூடிய எளிமையுள்ள சுற்றுலா பயணிகளை அழைத்து வர திட்டமிட வேண்டும். சில நாடுகளில் சுற்றுலா பயணிகள் குளிர்காலத்தில் நீண்ட காலத்துக்கு வேறு நாடுகளுக்கு செல்கின்றனர். அத்தகைய சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு நீண்டகால சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்து சுற்றுலா கைத்தொழிலை விரைவாக கட்டியெழுப்ப முடியும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். சுதேச சுற்றுலா வியாபாரத்தை ஊக்குவிப்பதற்கு அதிக கவனம் செலுத்தி ஹோட்டல் கைத்தொழிலை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்புகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. துறைமுக நகரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை கைத்தொழில் வலயம் ஆகியவற்றை மையப்படுத்தி வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வருவதற்குள்ள வாய்ப்புகள் குறித்தும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு கடனுக்கு பதிலாக முதலீட்டு வாய்ப்புகளுக்கு திட்டமிடும் பொறுப்பு அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக பல புதிய ஆக்கங்கள் நாட்டில் உருவாகியுள்ளன. அவற்றை உலக சந்தைக்கு அறிமுகப்படுத்தி புதிய உற்பத்திகளை ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதியின் நோக்கங்களை அடைந்து கொள்ளும் வகையில் புதிய தொலைநோக்கின் அடிப்படையில் செயற்படுவதற்கு ஜனாதிபதி செயலணிக்கு பலம் உள்ளதாக அதன் தலைவர் பசில் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். புதிய வர்த்தகங்களை ஆரம்பிப்பதற்கும் தற்போது நடத்தி செல்லப்படும் பாரிய நடுத்தர சிறிய அளவிலான வர்த்தகங்களுக்கு அரசாங்கத்தின் முழுமையான உதவியை பெற்றுக் கொடுக்க தனது செயலணி தலையிடும் என்றும் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 11 தேதி முதல் தனியார் நிறுவனங்களின் அலுவலகங்களை காலை 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதும் கைத்தொழில் நடவடிக்கைகளை தமது தேவையின்படி நடத்தி செல்ல முடியும். அரசு அல்லது தனியார் துறை தொழிலில் ஈடுபட்டுள்ளவருக்கும் தொழில் வாய்ப்புகள் தவறிப்போக இடமளிக்காது நாட்டை முன்கொண்டு செல்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பசில் ராஜபக்சே அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். உயர்கல்விக்காக மாணவர்கள் பெருமளவில் உலகில் உள்ள பல நாடுகளுக்கு சென்றுள்ளமை நாட்டுக்கு வருகை தருவதற்காக முன்வைக்கப்படும் கோரிக்கைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. அதன் மூலம் நாட்டிலிருந்து வெளிச்செல்லும் அந்நிய செலாவணி அதிகமாகும். உயர்கல்வி நிறுவனங்களுக்கான முதலீட்டு வாய்ப்புகளை விரிவாக்கி அப்பணத்தை நாட்டில் வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் வெளிநாட்டு மாணவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதன் மூலம் பெருமளவு அந்நிய செலாவணியை சம்பாதிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு வருடமும் மருந்து பொருள் இறக்குமதிக்காக பெருமளவு அந்நிய செலாவணி செலவிடப்படுகின்றது. இவற்றில் பெரும்பாலான மருந்துகளை நாட்டில் உற்பத்தி செய்ய முடியும். அதற்கு தேவையான பின்புலத்தை விரைவில் தயாரிக்கும் பொறுப்பும் ஜனாதிபதி செயலணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறைக்கு தேவையான பல விதை வகைகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் PV ஜெயசுந்தரம், பிரதமரின் செயலாளர் காமினி சனரத் ஆகியோர் உட்பட அமைச்சுக்களின் செயலாளர்கள், முன்னணி வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றுள்ளனர்.